சொல்லு. இங்க ஒரு ஆள் அப்படியே ரசிச்சு ருசிச்சு செம்பருத்தி பூவை எடுத்து எதை எதெல்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நார்மலாவே பாத்தீங்கன்னா இங்க கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்கின் பிரச்சனை அவ்வளவு வராது, பட்டுன்னு போக மாட்டாங்க, அதாவது ஏதோ ஹார்ட் பிரச்சனை இதெல்லாம் வராது. இந்த குடுமையில வைக்கிறதுக்கு நாலு பூ இருக்கு தனியா. சோ வந்து இத செம்பருத்தி பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிடணும், அது வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, முடிக்கு நல்லது. லிவானா நீ டெய்லி செம்பருத்தி போய் சாப்பிடுவியா? லிவானா லிவானா முடி பாருங்க சூப்பரா இருக்குது. இங்க வர குட்டி பாப்பா ஒன்னு நம்ம வீட்டு எடுத்தாப்ல, நம்ம வீட்டு புது லட்டு. ஆமா கவினியா, ஃப்ரெஷ் லட்டு. கவினியா 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 இல்ல கவினியா 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 என்ன லேசா கவினியா என்ன சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா சிரிப்பு வருது? ஓவரா சிரிக்கிறீங்க, அப்படியே கேமரா பத்திச்சிருங்க. பேசுறானே என்கிட்ட என்ன பேசுறீங்க? யாருமா நீ புது ஆளா இருக்கியம்மா? வந்த உடனே சிரிப்பு விட்டுறியம்மா. அதானே இதுதான் கிராமம், மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூட்டிடுவாங்க, பொழுது போச்சுன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்பலேருந்து நைட்டு 8-9 மணி வரைக்கும் ஒரே கூத்தும் கும்பலமாக தான் இருக்கும். நம்ம வீட்டு திண்ணையில் ரெண்டு சைடு திண்ணை இருக்குது இங்கே உட்காரத்துக்கு, அதேமாதிரி அங்கிட்டு திண்ணை இருக்கு. எல்லாரும் இங்கே தான் உட்காந்து விளாடுறது எல்லாம் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, சரி அம்மா கூட இருக்கும்போது இந்த கேள்வி பதில் சொல்லி சென்னை போயிட்டு இந்த பதில வந்து அம்மா கூட சேர்ந்து சொல்ல முடியாது. அதனால என்ன கேள்வினா, நந்தினி சிஸ்டர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அக்கா உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் சண்டை மனஸ்தாபம் கூட வந்தது இல்லையா? அவங்க உங்களை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா? நீங்க ஒன்னா இருந்தாலும் இந்த பாசம் தொடருமா? அடுத்த வீடியோல இதெல்லாம் சொல்லுங்க, இப்படிக்கு மருமகள் அப்படி சொல்லியிருக்கீங்க. சோ வந்து இந்த கேள்விக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் நீங்களே சொல்லிருமா? ரொம்ப ஷார்ட்டா சொல்ல முடியுங்க, லெந்த் இருக்கு. முதல் மரியாதையை நான் கொடுத்துறேன், நீங்களே சொல்லுங்க. சண்டை வருமா? சண்டை வரும், தைரியம் இருந்தா சொல்லுங்க பாப்போம். சண்டை வரும், அப்பக்கப்ப சின்ன சின்ன மனஸ்தாபம் வரும், சின்ன சின்ன சண்டை வரும், ஆனா அது அப்பவே மறந்துடுவோம் நாங்க. ஆமா, அம்மா ஒரு லாலிபாப் வாங்கி கொடுத்தாங்க அப்படினா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு வாயில குச்சி முடியை வச்சிருந்தேன். டேய் என்னடா வரும் பட் அதை வந்து அப்பவே வந்து மறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலா, ஏன்னா எல்லா ஃபேமிலியிலும் வர்றது அப்படி நார்மலா இருந்துப்போம். இன்னொன்னு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அம்மா வந்து இப்ப எனக்கும் மையக்குமே இடையில எதனா ஒண்ணு நாங்க வந்து ரொம்ப ஹாஷா எதனா பேசிட்டு இருந்தா கூட அம்மா வந்து இடையில வந்து இது என்ன அது என்ன அப்படி சொல்லி இது பண்ண மாட்டாங்க, அவங்க பேசிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. மொத்தத்துல என்னன்னா, அம்மா வந்து எங்க விஷயத்துல தலையிட்டு ரொம்ப எங்களை வந்து இப்படி இப்படின்னு அது என்ன சொல்லுவாங்க, அதிகாரம் பண்றது. அதே மாதிரி அம்மாவை போயிட்டு நாங்க நீங்க இதைதான் செய்யணும் இதைதான் செய்யணும் அப்படின்னு சொல்றது, இது எதுவுமே நாங்க அம்மாவும் எங்களை பண்ண மாட்டாங்க, நாங்களும் அம்மாவும் இது பண்ண மாட்டோம். முக்கியமா வந்து இப்ப ட்ரெஸ்ஸிங் டிஷர்ட் மேட்ரு கூட நேற்று சில சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, அது கூட என்னன்னா இப்ப அம்மாவே அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க, உனக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கப்பாங்க. ஏன்னா சென்னை வரும்போதே பாத்தீங்கன்னா அம்மா எனக்கு டிஷர்ட்டும் பேண்ட்டும் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்து அதே மாதிரி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா, ஆச்சி நான் லிப்ஸ்டிக் போட்டு அந்த இடத்துல ஏதாவது போட்டு அந்த இடத்துல லிப்ஸ்டிக் படலைன்னா ஏப்பா இதில் படலை அப்படின்னுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். ஸோ வந்து ட்ரெஸ் வந்து உன்னோட இஷ்டம், நீ இது பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எதுலையுமே எங்கள் மாமியார் வந்து தலையிட்டு இப்படி தான் நீ பண்ணணும்னு அதிகாரம் பண்ண மாட்டாங்க, அதனால எங்களுக்குள்ள சண்டை வருது. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேனா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிராமத்தில் வந்து வளையல் செயின் அப்புறம் மணி இதெல்லாம் விற்றுக்கிட்டு வருவாங்களே காலையில், எல்லாம் எழுந்துச்சு பயங்கர குளிராக இருக்குது, ரொம்ப மிக்ஸாக இருக்குது. ஒரு 11 மணி வரைக்கும் இங்கே வந்து நம்ம ரோடை வந்து அந்தளவுக்கு தெளிவாக பார்க்க முடியாது, அந்தளவுக்கு பனி புகையாக இருக்குது. ஆனால் நிஜமாக ரொம்ப சூப்பராக அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுற இந்த மாதிரி இடங்கள்லாம். ஏன்னா ஆயிடுச்சு, நான் வந்து 1.5 வருஷத்து மேலே ஆயிடுச்சுல இங்கே வந்து. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர், தம்பி அதுக்கு மேலே வீட்டில் தங்குறதே இல்லை, ஊரை சுற்றிக்கிட்டு அப்படி தெரு சுற்றி வந்துட்டு இருக்கான். இப்போ அம்மா சுதா பெருக்கு அம்மா எங்கள் சித்தி எங்கள் பாட்டி எல்லோரும் என்ன சேர்ந்து பண்ணுறாங்கன்னா செயின் வாங்குறாங்க, வளையல் வாங்குறாங்க. எங்கள் அண்ணன் பெரியப்பா பையன் அகிலேஷ் அப்பா அவர்.
ஸோ வளையல் செயின் இதெல்லாம் வாங்குறாங்க. கிராமங்களில் இருக்கவங்க மேக்ஸிமம் வந்து கோல்டு இதெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்து அனுப்பிச்சு போட்டுட்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. பழனி கூட்டு உங்க எல்லாருக்கும் தெரியுதான்னு தெரியல, அப்படியே நடுங்குது. கேமரால தெரியல செல்லும். என்னடா நானும் ஊதுறேன், சும்மா பேசுறேன், புகையா வருது, புகையா வருது, வயல இருந்து பேசுறேன். பனி அவ்வளோ அப்பா சாமி அப்படி அது பாருங்க, அந்த லாஸ்ட்ல மரத்துக்கு அவங்கிட்டு எப்படி தெரியுது பாருங்க, கைகள்லாம் நடுக்குது. இப்படி இழுத்து கொஞ்ச நாள் இருந்தோம்னா சட்டெல்லாம் இப்படி இழுத்து. அந்த ஏரியா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஏழி மணி எல்லாம் எழுந்துச்சுன்னா மக்கள்லாம் வளையல் வாங்கிட்டு இருக்காங்க. கிராமத்து குப்பை கூட எங்க ரோட்டுக்கா, ரோட்டில் குப்பை கூட போகிறாங்க. என்ன சிதா மோர் தயிரா ஏன் அப்படி இருக்கு? தேங்காய் நீங்கள் வீட்டில் ஆட்டினீங்களா கடையில் வாங்கினதா? ஓகே, பார்த்துங்க. சுத்தமான தேங்காய், சுத்தமான தேங்காய் அப்படி தான் உறைஞ்சி போயிடும். காலையில் எழுந்துச்சுன்னா குழந்தைங்களை எண்ணெய் தைச்சு தலையை வாரி விட்டுருவாங்க. ஜாய்குட்டி ஆறிடுது, இப்போ தான் தூங்கி எழுச்சி வந்திருக்காப்புல. சஞ்சய் நகர் வந்தோம்னா சஞ்சய் நகர் வாசி ஆகிட்டார் வரும். இப்போ வந்து நான் வந்து கஞ்சி வைக்க போகிறேன். எதுக்குமா அந்த கஞ்சி? எதுக்குன்னு சொல்லிருங்க. எதுக்குனாக்க வயித்த வலிக்குதான் எங்க அப்பிக்கு. இந்த கஞ்சி தானமா சொன்னீங்க குழந்தை பெத்தவங்க குடிச்சா நல்லதுன்னு? ஓ, இப்போ உனக்கு தேங்காய் பால் கிடையாது. ஏமா கேஸ் நாளையா? இப்போ நான் வந்து இதை கலைஞ்சிட்டு வைக்க போகிறேன். எங்கே வைக்க போறீங்க? வேக வைக்க போகிறேன். மரியாதை சே உங்க விட்டு ஓடி போயிரு அதானே சொல்ல வரீங்க. வேக வைக்க போகிறேன். ஆ சிரிப்பு வேற. ஐயோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது வேற. பெல்லிச்சுன்னு ஒரு ஆள் பாருங்க, இங்க குச்சி மிட்டாய். தம்பி சாய்க்குட்டி எது எது எங்க ஆளு சாப்பிடாம இருந்தாரு, இங்க வந்து எல்லாத்தையும் சாப்பிடுறோம். ஆமாண்ணா போதும்ண்ணா, சும்மா பாப்பாட்டு கொடுத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே வெளியில கிளம்பிட்டோம். ஆல்ரெடி வச்சிருக்கல காரண்யா. தம்பி நாங்க எல்லாரும் பட்டுக்கோட்டைக்கு கிளம்புறோம். பட்டுக்கோட்டை கிளம்பி போயிட்டு ஒரு முக்கியமான இது பட்டுக்கோட்டை கிடையாது. அப்புறம் என் நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம எந்த ஊர் எந்த ஊர். பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டை பக்கம். ஆமாம், அதனால் இப்போ எல்லாருமே பட்டுக்கோட்டை கிளம்பி போயிட்டு வந்துட்டு அங்கே எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுதோ எடுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் அதை முடிச்சுட்டு அப்புறமா அப்படியே வீட்டுக்கு வந்து வாடகை வருது. ஆமாம் சாய், சாய்குட்டி என்ன ஒன்று தலைப்புலாம் எண்ணெயை தடவி வலிச்சு வாரி விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ இதுதான். அப்புறம் வந்து நிறைய சிஸ்டர், நிறைய சிஸ்டர் இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு 10-15 சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. டிஷர்ட் போட்டிருக்கீங்களே ஊரில் போய் அப்படி சொல்லிட்டு. இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, நல்லா சின்ன சின்ன பிள்ளைங்களாம் எல்லாமே வந்து என் ஏஜில் இருக்கிறவங்களாம் நல்லா மாடர்னாக மாறிட்டாங்க. இப்போ வந்து நான் புடவை கட்டின புடவை நம்மளுக்கு செட் ஆகவே ஆகாது. இப்போ வீட்டில் வந்து நம்மளுடைய நாகாஸ் வேர்ல்டுக்காக நான் சாரீ கட்டேன் ஆரம்பத்தில். அது வந்து வீட்லேயே இருக்கிறதுனால தான் நான் சாரீ கட்டுறது. அது கூட அந்த ஒரு ஒரு மணி நேரம் ஷூட் முடிஞ்சோன்னா கழட்டிடுவேன். எது நம்மளுடைய உடம்புக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது அது நல்ல ட்ரெஸ். ட்ரெஸ்லேயே வந்து அசிங்கமான ட்ரெஸ் அப்படி இருக்கு, அந்த மாதிரி யாரும் இங்கே போடுறது இல்லை. இந்த ஸ்பீக்கர் பாருங்க, எத்தனை பேர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்பி செகேறதுக்காகவே இந்த ஆள் வந்து அதனால வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நான் போட்டிருந்தேன் என் மாமியார் கேட்பாங்கல்ல, 6 வருஷமா இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதான். இப்போ ஆச்சு சொன்னாங்க, என்ன சட்டை சுருக்கமா இருக்கு அவங்க கிட்ட கூட அயன் பண்ணி தரோம்.
எங்க ஆசியா அதான் சொன்னாங்க, மகிட்ட கொடுத்திருந்த சட்டையை கொடுத்திருந்தாரு சுருக்கமா இருக்கு அயன் பண்ணி கொடு அப்படின்னு. அதனால நாங்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே ஜாலியா எடுத்துக்கிட்டு ஃபேமிலி வந்து நிம்மதியா இருக்கு. அதனால யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க, எல்லாருமே மாடனா இருக்காங்க, நானும் இருக்கு அவ்வளவுதான். ஏன்னா நான் இது அப்பத்துல இருந்தே இப்படிதான் இருக்கேன். என்னமா என்னடா அது தலையில என்ன இவ்வளவு அழிச்சு, யார வலிச்சு ஊத்துட்டு தலையில அப்படியா? நீங்க பாத்தீங்கன்னா எங்க அக்கா வந்து கொண்டக்கல்லைய வந்து கிளீன் பண்றாங்க. என்னது கூட பெரும் ஒரு திண்ணையை விடுறது இல்லை, எல்லா திண்ணையிலுமே அட்டன் பண்ணிடுறது. சிரிக்கிறவரு காரணிய ஜோடி சார் வந்துருச்சு. இது வந்து அக்கா விட்டு திண்ணை சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டு இருப்போம். இன்றைக்கி தான் இன்றைக்கி சில கேம்லாம் விளையாடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து அக்கா வீட்டில் வச்சுருக்க செடி. இது என்ன செடிக்கா? மஞ்சள் கலரில் பூ பூக்கும். தண்ணி ரோஸா? ஐய் அதே சொல்லலைப்பா, இது பெருசாக இருக்கே. பப்பாளி மரமும் சேர்ந்து தானே இருக்கு இதில். இது என்னது பெரிய பெரியல? நம்ம கிளம்ப வேண்டிய ஆட்டோ வந்துருச்சு, ஆட்டோல ஏறி கிளம்புவோம். கிளம்புவாங்க. நிஜமா எங்க ஊரை பத்தி நான் சொல்லி ஆகணும். இது வந்து ரோடு ரெண்டு பக்கத்தும் அவ்வளோ பச்சை பசேர் மரம் செடி கொடினு அப்படிதான் இருக்கும். ரொம்ப பசுமையான இடமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்ல கூலிங்கு, 11 மணிக்கு மத்தியானம் 12 மணிக்கு கூலிங் இருக்கு. அந்த வெயில் வந்தாலும் இங்க குளிர் தான் இருக்கு, வெயில் தெரிய மாட்டேங்குது. பட்டுக்கோட்டைக்கு வந்தாச்சு, இதான் மணிகுண்டு. இங்கே பாருங்க, நாங்கள் பேங்க்க்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் பேங்க் ரொம்ப கூட்டமாக இருக்குது, அதனால இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். இது இடம் சூப்பராக இருக்கு, நல்லா குழு குழுன்னு இருக்கு. அம்மா மட்டும் உள்ளே நின்றுட்டு இருக்காங்க, நாங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் ஜோஸுங்கிற ஒரு ஸ்வீட் கடையில் உட்காந்துட்டு எல்லாம் ஐஸ்கிரீம் திங்கிறதுக்காக, ஜேஸ் ஐஸ்கிரீம் திங்கிறதுக்காக ரெடியாக உட்காந்துருக்கோம். உண்டாகும் சரியில்லை, ஆனால் உடம்பு சின்ன நல்லா திங்கிறான். மட்டன் நிறைய சாப்பிட்டு வச்சுக்கலாம். எல்லாம் ஐஸ்கிரீம் ஃபலுடா எல்லாம் உள்ளே ஓடிட்டு இருக்கு. இங்கே நம்ம பாருங்க ஃபலுடா சாப்பிட்றாப்புல. ஹாய், பட்டுவேட வந்து நம்ம சேனல்ல மீட் நம்ம பட்டுவேட வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர் பேர் என்னையா? ரீனா ஷாலோ. ரீனா? ரீனா ஷாலோ. ரீனா ஷாலோ. நாங்க சாப்பிட்டு வந்த இடத்துல எப்படி கண்டுபிடிச்சா மோப்பு முடிச்சு. ஸோ இன்னைக்கு வந்து இவங்க நம்ம சேனல்ல வந்து ஸ்பெஷலா இடம் பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சாலோ. எங்க அம்மா கூட பிறந்த தங்கச்சி இது. எங்க அம்மாவுடைய அம்மா, எங்க அம்மா சாய்க்குட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. எங்கள் சித்தி, எங்கள் தம்பி, எங்கள் சரி ஓகே. மனசை என்ன சாப்பிட்ற? பச்சை மிளகாய், மாங்காய். ம், பச்சை மிளகாயெல்லாம் அரிஞ்சு போட்டுடும். மாங்காய் வச்சு, மாங்காய் வடம், பச்சை மிளகாய் வச்சு. செம்ம டேஸ்டாக இருக்குமா? ம். லிவானா நீ திங்கலையா? திங்கிறேன். திங்கிறியா? சரி. காரணம் நீ என்ன பண்ணுற? புதையல் கண்டுபிடிக்கிறா? ஒரு வாட்டி கண்டுபிடிச்சு. எங்க போறீங்க எல்லாரும்?
டூருக்கு போகறோம். என்ன டூர்? நாங்க பூக்கெல்லாம் பறிச்சு டூர் இந்த ஊரே சுத்தி பாப்போம். சரி வாங்க போலாம். போலாமா? போலாம் வாங்க. அங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாரும் டூருக்கு போவோம். டூருக்கு. இங்க அப்படிதான் கிராமம் அப்படிதான் ரொம்ப பிஸியா இருக்கும். எல்லாரும் வீட்டு வெளியில உட்காந்துருப்பாங்க, ஜாலியா இருக்கும். அங்க எங்க பெரியம்மா ஆடு மேய்ச்சிட்டு வருது. இங்க பாருங்க சிவா, பாருங்க சிவாவுடைய குழந்தை. வீட்டுக்கு ரெண்டு குழந்தை இருக்கீங்க. சிவா வந்து ஆக்சுவலா ஸ்கூல்ல வந்து 12th வந்து வாத்தியாரா இருக்காரு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இது சிவாவுடைய ரெண்டாம் பையன். இந்த வரான் ஜீவாவுடைய முத பையன். ஜீவா யாருன்னா எங்க பெரியப்பாவுடைய பையன். ஓகே அப்படியே போவோம். வாங்க அடுத்து போலாம். என்ன போகுது? கொழுக்கட்டை செய்வாங்களா? இந்த இலையிலையா? ஓகே ஓகே ஓகே. இது என்ன போகுது? இட்லி பூவா? சரி பாருங்க பாருங்க. வாங்க வாங்க அடுத்த பூ போலாம். செம்பருத்தி பூ பாருங்க. இந்த பூ வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த கிராமத்தில் வந்து டெய்லி ஒருத்தவங்க 5 பூ 6 பூ சாப்பிடுவாங்க சும்மாவே காலையில் எழுந்தோடனே. ரொம்ப நல்லது இந்த பூ சாப்பிட்றது. சிட்டியில் இருக்கிறவங்களும் இதை பற்றி தெரியுமா என்னன்னு தெரியல, பட் கிராமத்துலேயும் சிட்டியில் போய் செட்டில் ஆகணும் இதோடைய நலன்கள் தெரியும். தான் லிவானா ஒரே அவுக்கா போட்டுருச்சு பூ. பூ சாப்பிட்றியா? நீ என்ன சாப்பிட்ற செல்லக்குட்டி? செம்பருத்தி பூவா? ஓகே பழகிக்க, நீ சாப்பிட பழகிக்க, நல்லது. வா. இது என்ன பூ? இது ஆமா, இது மாலையில வச்சு கட்டுற பூ தானே அது? ஓகே போதும், ரொம்ப பிடிக்காத போதும் போதும். ஓகே ஆ சூப்பரா இருக்கு. அப்படியே போங்க. இது என்ன பூ? அரளி பூ. அது ஆமா சின்ன செடி வருது. ஓகே இப்படிதான் வீட்டுக்கு வெளியில எல்லாரும் வீட்டுல கம்பல்சரி செடி, பூச்செடி, மாமரம், பலாமரம், வாழை மரம், எல்லா மரமும் இருக்கும். கொய்யா மரம் எல்லாம் இருக்கும். கார்னியாங்க வந்ததுலேருந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. கார்னியாங்க ஏன்னா வளர்த்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் கிடைக்குதா அதனால. ஓகே ஓகே, இதை எடுத்துகிட்டு அப்படியே நேராக வீட்டு போயிடலாம். அப்படியே சுற்றி கார்னியா, டோன்ட் டச். அது என்ன பூ? வெள்ளை அரளியா? ஓகே ஓகே, பறிச்சிடுவாங்க பறிச்சிடுவாங்க. பூவெல்லாம் மேக்ஸிமம் பறிச்சுட்டு வந்தாச்சு. செம்பருப்பு, செம்பருத்தி பூ நிறைய வச்சு எல்லாத்தையும் நம்மளும் சாப்பிட்டுருச்சுங்க. இதை வச்சு ஒரு மாலை ஒன்று கட்டி ரெடி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூ எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து ஒரு மாலை ரெடி பண்ணியாச்சு. நான் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் உட்காந்துருக்கிறத நைஸாக கூப்பிட்டு வந்து மாலையை கழுத்தில் போட்டு விட்டுருவோம். அது மேலே இருக்க வா வா வா. இங்கே வா இங்கே வா இங்கே வா. காட்டு நிம்மறி நிம்மறி காரணியா. அப்படியே வை. ஏயோ மாலை மரியாதைகள் செலுத்த பிடிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருக்கா மாலை? நான் தான் போற மாதிரி வீடு எடுக்க ஆள் இல்லாதனால சப்பா எனக்கு பதிலாக ஆள் வச்சு போட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துல நடக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது வந்து ராஜா ராணி திருட மொழிசு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. போடுங்க விளையாடுங்க பாக்கலாம். சீட்டு யார் எடுங்க? இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும். ஆமா சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. யார் போலீஸ் யாரு? யார் போலீஸ் யாரு? திருடா யாருன்னு கண்டுபிடி. போலீஸ் யாரு? திருடா யாரா? இதுல வந்து போலீஸ் கிட்ட வந்து திருடனை வந்து கண்டுபிடிக்கணும். யார் திருடன்? எனக்கு நம்ம அபிதான் பல பல காட்டிட்டு இருக்கா, அவன் மேலதான் சந்தேகம் வருது எனக்கு. டக்குனு இவ்வளவு நேரம் எடுத்துக்காட முடியா? டக்கு யார் திருட? அப்படியா? காரணியா திருட? கண்டுபிடிச்சேன். ஓகே நோட் பண்ண, அடுத்து திருப்பி போடுங்க. இந்த ஆட்டம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப வந்து திருடன் போலீஸ் வந்து தப்பா திருடனை கண்டுபிடிச்சிட்டா திருடனுக்கு 100 பேரும் போலீஸுக்கு முட்டை வந்துடும். ஆட்டம் அதுல ராஜாவுக்கு 1000 பாயிண்ட், ராணிக்கு 500 பாயிண்ட், மந்திரிக்கு 300 பாயிண்ட், திருடனுக்கு 100 பாயிண்ட், போலீஸுக்கு முட்டை, பாலுகாரனுக்கு 50, தோட்டக்காரனுக்கு 20. போடு போலீஸ் இல்ல திருடனுக்கு முட்டை, போலீஸுக்கு 100. ஆஹா, அங்க ஒரு ஆள் தோல்வியை சந்திக்க முடியாம தவிக்குது. ஏ ஏ ஸ்டார்ட் போடு, குளிக்கு போடு. இவங்க எல்லாம் குளிக்கு போடு, குளிக்கு போடு. எடுங்க சீட் எடுங்க, ஆச்சு சீட் எடுங்க.
யாரு கண்ணு ஒரு சீட்டு தான் எடுக்கணும். யார் போலீஸ்னு சொல்லுங்க டக்குனு. யார் போலீஸ்? திருடனை கண்டுபிடிங்க, ரொம்ப டைம் எடுத்துக் கூடாது. யார் திருடன்? யாரு? காரணம் திருடனா? அம்மா நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க, தோத்து போயிட்டீங்க. இல்ல அம்மா தப்பா சொல்றாங்க, லிபானா பஸ் சொன்னாங்க. காரணியா தான் திருடனாக்க அம்மா தான் தோத்துட்டாங்க. அப்ப அம்மாவுக்கு முட்டை போடுங்க, காரணியாவுக்கு 100 போடுங்க. காரணியா ஜெயிச்சு அம்மா தோத்துட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க.